அனைவருக்கும் வணக்கம். சில்வர் மைக்ரோவில் 5 மினிட் சார்ட் பார்க்குறோம். சில்வர் எல்லாமே மூவ்மெண்ட் வந்து நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மகிட்ட என்ன கேபிட்டல் இருக்கோ அதை வச்சு மைக்ரோ பண்ணலாம் இல்லை மினி பண்ணலாம். நம்மகிட்ட நல்ல கேபிட்டல் இருந்தால் மெகா கூட பண்ணிக்கலாம் தான். நம்ம சார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மினிட் சார்ட்டில் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம எவ்ரி வீக் ஃப்ரைடே வந்து நம்ம ஒரு ஜென்ரல் வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணுறோம். நம்ம டெய்லி வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மள ஃபோக்கஸ்டாக பேங்க் நிஃப்டி அண்ட் க்ரூட் ஆயில் வந்து நம்மளுடைய டெய்லி வீடியோஸ் இருக்கும். சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், அதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தான். சில்வர் மைக்ரோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு அந்தளவுக்கு ஒரு வாலட்டைல் இருக்காது. டெய்லி பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா வாலட்டைல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம மித்த சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 மினிட் சார்ட்டில் எப்படி பிரேக் அவுட் ஆகுது, எப்படி கால்ஸ் வருதுன்றதை ரொம்ப பெக்லியராக அனலைஸ் பண்ண சொல்லுவோம். பட் சில்வர் இந்த மாதிரி கோல்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் 5 மினிட் சார்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் அனலைஸ் பண்ணால் தான் ஓரளவுக்கு நம்மளால் ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இன்ட்ராடேக்கு என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம், எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த சார்ட் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் அந்த கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணும். நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது அப்படின்னா டவுன் சைடில் போயிட்டுருக்கு, டவுனில் நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றப்ப டக்குன்னு ஒரு செல் கால். நமக்கு இப்போ ஒரு டக்குன்னு எப்படி ரெட் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகும். அதே ஒரு அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு பை காலாக வந்து ஜெனரேட் ஆகும். கால் வரும்போதே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கேண்டில் கலர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தோன்னே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் இதை ஒரு டிசைனிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ செல் கால்ன்றனால ரெட் கலர், பை காலாக இருந்தால் க்ரீன் கலர், ஓகேங்களா? ஸோ ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு அந்த ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட், ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, செலட் 61,677 இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன். ஸோ டார்கெட் 1 அண்ட் 2 கீழே இருக்குது. டார்கெட் 1 பார்த்தீங்கன்னா 61,522. மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சார்ட்டு தான் இது. வந்திருக்க அந்த செல் கால் எப்படி மூவ் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சில்வனுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு, பெரிய மூவ்மெண்ட் இல்லை, பட் அப் அண்ட் டவுன் ஒரு வாலட்டைல் மாதிரி லேஸாக ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் போயிட்டு வந்துச்சு. இப்போ ஈவினிங் மார்க்கெட்டில் ஒரு 6 o'clock அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பான ஒரு டவுனில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது. 61,677 வந்த என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 61,500 ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ட்ரெண்டை டக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.